ஹாய் வணக்கம் நான் அவங்க ரெண்டு வருடம் இதுக்கு ஃபேவரட் ரன் கேமிங் சேனல் அங்கே பாருங்கள் ஒரு குளோபல் ஸ்குவாட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிரி படி எழுபத்தி ஒன்பது லெவலு பக்கத்தில் இருக்க மிஸ்டர் ராஜ் தக் தக்ஸ் ஆஃப் இந்தியா இதில் இருந்து வந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபிஃப்த் லெவலு குசி டேனியல் சிக்ஸ்டி நைன்த்து குசி டேனியல் குசி கேங் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்காட் கூட நான் சேர்ந்து விளையாட்டுருக்கேன் ஸோ செம்மையாக போச்சு மேட்ச்சு வேறு லெவலில் வந்துருக்கும் இந்த மேட்ச் உங்களுக்காக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சு அதால் தான் இங்கே வந்திருக்கும் ஸோ மேட்ச் பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் முழுசாக மேட்ச் பாருங்கள் லைக் பண்ணாதான் லைக் பண்ணி பாருங்கள் டெய்லி கிவ்வே போய்ட்டே இருக்குது கிவ்வேக்கான ஃப்ரூப் காலையில் போட்ட வீடியோல வந்திருக்கும் ஸோ அதேமாதிரி டெய்லி ஃப்ரூப் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு மூணு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஏக்காச்சக்கமாக ஷேர் பண்ணிவிடுங்க நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் இன்னும் இந்த மாதிரி எந்த பிளேயரோட ப்ளே பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணலாம் எந்த பிளேயரோட சேர்ந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ளே பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்க பாருங்கள் செம்ம கூட்டம் இந்த சைடில் ரெண்டு பேர் இறங்கிருக்கோம் அந்த சைடில் ஆளுங்க ரெண்டு பேர் இறங்கிறாங்க ஆக்சுவலாக செம்மையாக போகும் பாருங்க சூப்பர் சூப்பர் நம்மளுக்கு இந்த கண்ணு யூஸ் பண்ணே தெரியாது பட் அந்த கண்ணு தான் கிடச்சிருக்கேன் நான் என்ன பண்ணுறது ஓகே வேறு எதனா வெஸ்ட்டு வெஸ்ட்டு இருக்குது வெஸ்ட்டு விட்டு போயிருக்கான் ஐயோ இந்த இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கான் குசி டானிலுக்கு தான் அடி வாழ்ந்துட்டு ஸோ சார் ஓடுறா ஓடுறா இஸ் நாக்டவுன் ஓகே குசி டேனிலுக்கு அடிபட்ட உடனே அந்த இடத்துலேருந்து ஓடுறோம் எவன் டாக் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்மளால நோறது இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து தான் நினச்சோம் பார்த்தா குசி டானியில் நாக்டவுன் ஓடிட்டுருக்கோம் ஓடிட்டுருக்கோம் வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம் இப்போது அந்த வீட்டை நோக்கி எனக்கு அந்த வீட்டில் தான் இனிமிஸ் இருக்காங்க ஆல்ரெடி சண்டை நடந்துருக்கு ஃபைட் வில் பி கோயிங் ஆன் தேர் ஆங்கிரிபேட் அடிச்சுட்டு இருக்கான் வேக வேகமாக ஸோ ஏ எகிரி குதிச்சா குதிக்க மாட்டேங்குது அர்ஜென்டாக குதிக்கும் போது தான் குதிக்காது ஓகே இந்த சைடில் வேறு எவனா இருக்கானா பார்த்தா வேறு எவனுமே இல்லை ஸோ பார்த்துக்கலாம் ஆங்கிரிபேட் தான் லைட்டாடி பட்டிருக்கு சார் ஆங்கிரிபேட் இந்த இடத்துல ஒருத்தன் வந்துருவான் அவனுக்கு லைட்டாக நான் டேமேஜ் கொடுத்தேன் பட் எனக்கு கீழே வராம போச்சு ஸோ சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நம்மளால் அதுக்கிட்டே காப்பாற்றியாச்சு அங்கிரி பெல செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு மேட்ச் அது மட்டும் இல்லாமல் அவங்க செம்ம டெக்னிக் வச்சிருக்காங்க இந்திய காரணங்கள் எல்லாருமே தமிழெலாம் யாருமே இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லை எந்த பிளேயருமே தமிழெலாம் இந்த மாதிரி விளையாட முடியாது அந்த அளவுக்கு விளையாடுறானுங்க ஒரு டெக்னிக்காக செம்ம ட்ரிக்கியாக அந்த மேட்ச் வரவங்க புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் அவங்க எந்த அளவுக்கு பிளே வச்சிருக்கானுங்க அப்படின்றத அதுவும் இல்லாமல் நான் கேட்ட நிறைய விஷயத்த சென்சிட்டிவிட்டிலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஹெட்ச் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெட்ஷாட் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் கிள் பண்ணியாச்சு பிளேயிங் வந்து ரொம்ப நேரம் பண்ணுவாங்களாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே பிளே பண்ணுவோம் நாங்கள் விசி டேனியெல்லாம் அந்த அளவுக்கு பிளே பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் ப்ராக்டிஸ் மட்டும் தான் ஐயோ அவனுங்கெல்லாம் ஓட்டானுங்க சரி அவனுங்களெலாம் தேடி போலம் தான் போனேன் பார்த்தா சம் அடி காரில் போகும்போது எங்கேருந்து அடித்தானுனே தெரில இவனுக்கு பெரிய ஸ்குவாட் இல்லையா அவனு கூட உடனே எனக்கு சம்மடி அடி வந்துருச்சு நான் என்ன நினச்சேன் இந்த சைட்லேருந்து அடிச்சிட்டு அடிச்சுருக்கான்னு நினச்சிக்கிட்டு இந்த சைடில் நினைக்கிறான் பார்த்தா பின்னாடி வந்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்பா வீக்கெலாம் முச்சு விட்டானுங்க நான் மழை கூட இருந்தா ஒன்னும் பிரச்சனை இருந்திருக்கு ரெண்டு சைட்லயே ரெண்டு பேர் இருக்கானுங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க போல அதை நான் பார்க்கல இந்த பக்கம் இருந்தவங்க மட்டும் தான் நான் பார்த்தேன் ஃபினிஷ் முடிச்சு விட்டானுங்க ஸோ ஆனால் ஆளுங்க விடவே இல்லை மிஸ்டர் ராஜ் தக் எழுபத்தஞ்சாவது லெவலில் இங்க பாருங்க செம்ம அடி அடிப்பான் பயபில் வந்து அந்த ஸ்குவாடை முடிப்பான் ஆனால் இப்போ என்ன பண்ணனுக்கு பார்த்தீங்களா அவனுங்களை சாதாரண ஆள் இல்லை வெயிட் காமிப்பாங்க ஈவனுங்களுக்கே டஃப் கொடுப்பானுங்க இவனுங்களுக்கேன்னா இவனுக்கு செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் லெவலில் இருக்க ஒரு ரெண்டு பிளே அவனுக்கு ரெண்டு பேரும் டஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவானுங்கன்னு செம்ம நாக்டவுனே பண்ணுறோன்னு நினைக்கிறேன் ராஜ் அந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பான் அப்படியே சேனல்க்கு லைக் கொரோ கமெண்ட் கொரோ ஷேர் கரோ காய்ஸ் லைக் மாடியே சப்ஸ்கிரைப் மாடியே கமெண்ட் மாடியே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கொரோனா ரொம்ப வேகமாக பரவிட்ருக்கு அப்படின்றாங்க ஸோ வெளியே போகிறத எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு வெளியே எங்கேயும் போகாதீங்க நிறைய பீப்புள் ஒன்றா இருக்காங்க பாருங்கள் ஹெட்செட் நிறைய பீப்புள் ஒன்றா சேர்கிற இடத்துல மால்ஸ் தேட்டர்ஸ் இல்லை பீச் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறத கொஞ்சம் நாளைக்கு தவிரங்க அப்புறம் வெளியே ஃபுட் எடுக்காதீங்க அது ரொம்ப அங்கே பாருங்க சம்மாட்டி ஆனால் ஹெச்ஆட்டி இவன் அவனுக்கும் வேந்துருச்சு இவனுக்கும் வேந்துருச்சு ஸோ சார் வந்து காப்பாத்தங்கடா காப்பாத்தங்கடா சொல்லிட்டு கத்துறான் போல ஆனா வந்துட்டான் இது என்ன வேகம் வரா பாருங்க ஆங்கிரி பேட் வாசா வா 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 காப்பாத்தியாச்சு சூப்பர் சூப்பர் அப்படியே வந்தாச்சு அவனுக்கு பாருங்க அப்படி இங்கே ரிவியூ பண்ண உடனே அவனுங்களுடைய மூமெண்ட்டாக கரெக்டாக பாக்குறாங்க அவனுங்க எங்க இருக்கானுங்க ஏது இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இப்போ விழும்புருங்க அவனுங்களுக்கு அடி எனக்கு என்னவோ அந்த பெரிய பிளேயரோட இது இந்த சின்ன பிளேயர் இருக்கான் பார்த்தீங்களா ஆங்கிரிபேட் இவன் செம்மையாக விளையாட்ணா வேறு லெவலில் செம்ம காட்டு காட்டுவான் அப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் நினைச்சேன் லெவல் பிளேயர் தானே அவனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு செவன்ட்டி லெவலோட இவன் செம்மையாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ பாருங்கள் எப்படி ஆங்கிரி ஆங்கிரிபேடு செம்ம காட்டு ஹெச்ஆர்ட் பின்னாடி எந்த அடிக்கிறான் அந்த மூமெண்ட் ஸ்பீடு எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்கள் சும்மா சர்வ பொரு சர்வ் பொருன்னு புழுந்து எலிக்குட்டி மாதிரி மிஸ்டர் ராஜ் தாக் எழுபத்தி அஞ்சாவது லெவல் இவெல்லாம் எப்படி தான் இவ்வளோ லெவல் வந்திருக்கானதுல குறைஞ்சபட்சம் ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் அஸ்டால பண்ணுங்க ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துருப்பானுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ டூரெலாம் வர முடியும் ஓகே அதாவது வேலை வெட்டி விட்டு இதே வேலை வெட்டியாக பார்த்துருப்பானுங்க செம்மையாக ப்ளே பண்ணுறானுங்க ஆனால் நல்லா இருந்துச்சு ஓகே டேனியல் பாய் டேனியல் பாய் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் டேனியல் பாயை முடிச்சு விட்டானுங்க ஸோ பார்க்கலாம் திருப்பி நான் விளையாடும் போது எல்லோரையும் சேர்த்து வச்சு திருப்பி விளையாடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்டர் ராஜ் தக் பேரே செம்மையாக வச்சிருக்கானுங்களா இந்த இடத்துல அதுங்கிட்ட இங்கே மட்டும் பார்க்குறீங்களா எனக்கு அது யாருமே கிடைக்கல எல்லாரும் சர்வே தான் ஆரம்பிச்சானுங்க வந்த பிளேயர்ஸ் எல்லாமே பெரிய பிளேஸ் தான் அடி ஒரு அடி அடித்தாலும் அவங்க ஹெட்ஷாட் அடிச்சுட்டு கரெக்டாக ப்ளே பண்ணாங்க குளோவால் ஒரு அடி ஹெட்ச் வந்தவொடனே க்ளோவலாக போட்டானுங்க இப்போ போய் அதெல்லாம் பண்ணுவானுங்க பாருங்க செம்ம காட்டுக்காட்டுவானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடி போல 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 பண்ணுங்க கீழே பண்ணி வச்சிருந்துருக்கானுங்க அதை வெடிச்சாச்சு ஸோ இவன் தான் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் ஆமாம் ஓகே ஓகே லேண்ட்மென் வச்சாச்சு சுற்றி மேலே எதனா இருக்கான்னு செக் பண்ணிட்டானுங்க இப்போ மேலே ஏறி அடிப்பானுங்க பாருங்கள் செம்ம அடி அடிப்பானுங்க ஐயோ ஐயோ கிரானெட் போட்டான் ஓவ்ரோ ஓவ்ரோ ஓரான்னு சொல்லிட்டு ஓட்டானுங்க கிரானட் போட்டாலும் தப்பிச்சு வரதுக்கு வழி இருக்குல்ல ஸோ மூணு கிரானட் அவனுக்கு தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கானுங்க எத்தனை கிராண்ட் ரெண்டு பேர் இருக்கானுங்க கிளியர் ஆகிடுச்சி எப்படின்னா ரெண்டு கிரானட் வந்துருக்குல்ல ரெண்டு கலரில் ஸோ ஆர் டூ பீப்புள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளோவில் போட்டானுங்க இதை வந்து அடிப்பானுங்கடா சொல்லிட்டு ஆனால் பிளானிங் செம்ம பிளானிங் வேறு லெவல் பிளான் பண்ணுறானுங்க ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க சரி இவனுங்களும் சரி அந்த ஒரு டிஃபிகல்ட்டி டஃப் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே சரியாக இருந்தானுங்க இந்த இதில் பாருங்கள் சம்மடி இப்போ அடிப்பான் பாருங்கள் ஆங்கிரி பாடு செம்மாடி அடிச்சு கிளில் எல்லாத்தையும் ஆமாம் எடுத்துகிட்டு போய்டுவான் ஆங்கிரி பாடு அந்த போய் கரெக்டாக உக்காந்து ஏறி செம்மாடி அடிக்கிறான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கானுங்க மேலே ஏறிட்டானுங்க இப்போ பாருங்கள் லேண்ட் மைன் செம்மாடி திருப்பி திருப்பி வந்து வந்து அப்படியே ஐயோ ஃப்ளாஷ் பேம் வேறு வீந்து போச்சு பேம் வீந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து செம்ம அடி க்ளோஸ் பண்ணி விடுறானுங்க லேண்ட்மேன் போட கிரானைட் போட்டாச்சு சூப்பர் 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 ஆக்சுவலாக அவன் வந்து வெஸ்ட் வெயிட்டாக வச்சிருந்திருக்கான் வெஸ்ட்டு வெயிட்டாக இருந்ததால் தான் அடி செம்மையாகவே இல்லை இந்த இடத்துல ரெண்டு கிலோ இவனுக்கு கிடச்சிருச்சு இவனுக்கும் ஒரு ரெண்டு கிலோ கிடச்சிருச்சு ஸோ சூப்பர் ரெண்டு பேருமே அஞ்சு அஞ்சு கிலோ பண்ணிட்டாங்க மேட்ச்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனானுங்க கடைசி வரலுமே தக்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய நம்பர் ஒன் கைல்டாக இருந்துச்சு ஒன்ஸ் அப் பண்ண டைம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய கைல்டு தான் தக்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாருக்குமே தெரியும் பிளேயர்ஸுக்கு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இருந்தால் கைல்டுதான் வந்திருக்கானுங்க அவனுங்க எல்லாமே ஃப்ரெண்டாக தான் இருக்கானுங்க போல் இப்போ அதனால்தான் ஒவ்வொருத்தனோட கரெக்டாக மிங்கிள் பண்ணி கரெக்டாக ஸ்குவாட் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குசிடே அணியில் மட்டும் குசி டேனியில் என்ன இன்வைட் பண்ணோம் அவனோட சேர்த்து தான் எல்லோரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் அதுக்கப்புறம் குசி டேனியில் தான் இவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணான் ஸோ இந்த மேட்ச் பிடிச்சதுனால நம்ம பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது மேட்ச் வேணுமா எந்த பிளேயரோட சேர்ந்து பிளே பண்ணி போடணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த வீடியோஸும் உங்களுக்காக வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒன்பது பேர் மட்டும்தான் இருக்கானுங்க அதாவது நம்ம இல்லாமல் இன்னும் ஒரு ஏழு பேர் இருக்காங்க இங்கே ஒருத்தாங்க பாருங்க சம்மடி பாருங்க அவனுக்கு ஆக்சுவலாக ஓடுறானுங்க ஐய் க்ளோவால் போடுறான் பார்த்தீங்களாமா கை எந்த அளவுக்கு மாத்து பாருங்க சம ஹெட்சாட் வேற லெவல் அங்கிரி பேட் அங்கிரி அங்கிரில ஆங்கிரி பேட் அங்கிரினா பசி பசி உள்ள பறவை இல்லை கோபமான பறவை ஆனால் ஏற்கனவே பிக் பேர்டோடைய வீடியோ போட்டிருப்போம் இது வந்து ஆங்கிரி பேர்டு பிக் பேர்டு ஆங்கிரி பேர்டு எல்லாம் ஒரே இதுதான் நினைக்கிறான் ஆமாம் போயா கேங் தான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே தெரியலையே இப்போ ஆனால் பெரிய பிளேஸ் தான் அவனும் பிக்பாடுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ லெவல் நினைக்கிறேன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீயோ டூ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருப்போம் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸும் இருக்கும் அங்கேருந்து சமாளி அடிக்கிறானுங்க ஏடபிள்யூஎம்லாம் வச்சு அடிக்கிறானுங்க அந்த இருந்து அதையும் அவனுக்கு சமாளிச்சுட்டு போகிறானுங்க ஆக்சுவலாக ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கானுங்க அதான் அதில் பிரச்சனையே ரெண்டு பேரும் ஒன்றா ஆனால் முடிச்சு விட்டுருப்பாங்க அடி இவனுக்கு சொல்லிட்டு அப்படியே கவர் எடுக்கிறான் போகிறாங்க அதே தான் ஏடபிள்யூஎம் சம்மாடி வந்து போச்சு ஒன் ஃபிஃப்டி குறைஞ்சிருச்சு ஒரு ரேடியில் ஒரு ஸ்காட்னு அப்படி தான் இருக்கும் எப்படி சொல்கிறது கன் ஃபெஷலிஸ்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஃபெஷலிஸ்ட் இருக்கணும் இந்த சைடில் ஏடபிள்யும் ஃபெஷலிஸ்ட்டு இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈஸியாக முடிச்சிடலாம் ஏடபிள்யில் ஒரு ரெடி வந்தாலே இப்போதும் ஒன் ஃபிஃப்டி க்ளோஸ் ஆகும் அதுக்கப்புறம் ரேஷர்ட்டு ஏகேல இல்லை ஏஆர்எம் கனில் மேட்ச் முடிஞ்சிடும் இவனுக்கு ரெண்டு பேரும் இப்போ தான் பக்கத்தில் பக்கத்தில் மாட்டானுங்க சூப்பர் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆட்டங்க அமைப்பானுங்க பாருங்கள் வேறு லெவலில் ஆட்டோ பண்ணுங்க சைடில் வந்து அடி விழுற மாதிரி செம்மையாக பண்ணுவானுங்க அதே தான் தோற்த்த வரும் அவனை எப்படி நாக் பண்ணுவானுங்க மட்டும் பாருங்கள் ஏய் குளோபல் வேறு லெவலில் போடுறானுங்க செம் இன்ட்ரெஸ்டாக நினைக்கிறேன் இந்த லாஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸு தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ரெண்டே கேங்கே இவனுங்களா அவனுங்களா அப்படின்ற மாதிரி இவன் அவனுக்கு நாலு பேர் இவனுக்கு ரெண்டு பேர் என் டீம்மேட்டு குளோபல் வேற எவ்வளோ இது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஃபினிஷிடாப் ஓகே